குன்னூரில் ஆதரவற்ற நிலையில் சாலையில் சுற்றித் திரிந்தவர்களை 6 நபர்களை மீட்டு உதகை முள்ளிக்குரையில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் சேர்த்த தன்னார்வ அமைப்பினருக்கு பொதுமக்கள் காவல்துறையினர் பாராட்டுக்களை தெரிவித்தனர். உதகையில் உள்ள டாக்டர் ஏபிஜே கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளையின் அப்துல்கலாம் நினைவு அறக்கட்டளை, நீலகிரி விடியல் தன்னார்வ அமைப்பு, ஆரம்பன் தொலைக்காட்சி நிர்வாகி ஒன்றிணைந்து பல்வேறு சமுதாய பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் பொதுமக்களிடையே கொரோனா விழிப்புணர்வு, முகக்கவச விழிப்புணர்வு, மரக்கன்று நடுதல், மருத்துவ வசதி தேவைப்படுவோருக்கு உதவுதல் போன்ற பணிகளில் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இதன் அடுத்தகட்ட முயற்சியாக குன்னூரில் ஆதரவற்றோர் பலர் உணவு இருப்பிடமின்றி தவித்து வருவதாக அமைப்பின் நிர்வாகிகளுக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அப்துல்கலாம் நினைவு அறக்கட்டளை, நீலகிரி விடியல் தன்னார்வ அமைப்பு, ஆரம்பன் தொலைக்காட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்டத்தின் நிர்வாகத்தின் அனுமதி பெற்று குறிப்பிட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று உணவு இருப்பிடமின்றி தவித்து 6 பேரை மீட்டு உதகை முள்ளிக்குரையில் செயல்பட்டு வரும் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு ஆம்புலன்ஸ் வாகனத்தின் மூலம் அழைத்து வரப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு உணவு, உடைகள், இருப்பிடம் மட்டுமல்லாமல் தேவைப்படுவோருக்கு மருத்துவ வசதியும் ஏற்படுத்தி தந்தனர். ஆதரவற்ற நிலையில் இருந்த 6 நபர்களை பலர் வேடிக்கை பார்த்து சென்ற நிலையில் அவர்களை மீட்ட தன்னார்வ அமைப்பிற்கு பொதுமக்கள் காவல்துறையினர் வெகுவாக பாராட்டுக்களை தெரிவித்தனர்.